என் பேர் விஜயகுமார். மதுரை சத்திரப்பட்டின்ற இடத்துல என்னுடைய காலன் பண்ணை இருக்குது. மெயினானது நத்தம் மெயின் ரோடு. நான் படித்தது வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர். கிட்டத்தட்ட 98 நான் முடிச்சிட்டேன் நான். ஸோ இந்த தொழில் வந்து கிட்டத்தட்ட நான் 15 காலங்களாக இந்த தொழிலில் நான் இருந்துக்கேன். நான் ஆரம்பத்தில் இருந்ததை விட இறங்கின புதுசில் நிறைய தவறுகள் பண்ணி அதில் வந்து கஷ்ட நஷ்டங்களை சரி பண்ணி ஒழுங்குபடுத்தி கடந்த 7-8 வருடங்களாக இந்த தொழில் வந்து மிகவும் சக்ஸஸான முறையில் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றதான ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை. என்னுடைய காளான் பண்ணை, என்னுடைய அதனுடைய முகப்பு தோற்றம், இப்போ காளான் சம்மந்தப்பட்ட அனைத்து தகவல்களும் நம்ம உள்ளே போய் ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம என்னன்றதை பார்ப்போம். வாங்க. வைக்கோன்றதை வந்து கவனம் செலுத்தி வாங்கணும். பச்சை கலந்த வைக்கோலாக வாங்கக்கூடாது. அப்புறம் பார்த்திங்கன்னா மக்கி போன வைக்கோலாக வாங்கக்கூடாது. வெம்பி போன வைக்கோலாக வாங்கக்கூடாது. அழுகி போன வைக்கோலாக வாங்கக்கூடாது. நான் சொல்கிற இந்த தரமான வைக்கோல்கள் வந்து கால்நடைகள் விரும்பி போய் சாப்பிடும் அப்படின்றது பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ வைக்கோல் தேர்ந்தெடுத்தல் அப்படின்றது மிக முக்கியமான பங்கு வகிக்கின்றது இந்த காளான் வளர்ப்பு முறையில். ரெண்டாவது பார்த்திங்கன்னா வீரியமான விதை. விதையை வந்து எப்படி பார்த்து வாங்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா வெண்ணிறத்தில் இருக்கணும். அதாவது இதில் வந்து ஒரு 3 கலர் வந்து கலந்துடக்கூடாது. ஆரஞ்சு, பச்சை, கருப்பு, இந்த 3 கலர்களும் அந்த காளான் விதைக்குள்ளே இல்லாத லெவலுக்கு பார்த்து தரம் பிரித்து வாங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஒரே ஆள்கிட்ட விதையை வந்து வாங்குங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு குறை நிறைகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த காளான் விதை உற்பத்தியாளர்கிட்டே நம்ம வந்து அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து கிளைம் பண்ணி அதை வந்து சரிப்படுத்தி ஒழுங்குபடுத்தி வாங்கலாம். ஒருத்தர்கிட்ட சரியில்லைன்னு சொல்லி இன்னொருத்தர்கிட்ட உடனே போய் வேறு இதை வாங்கிறாதீங்க. நம்ம உடம்பில் நோய் உருவாவதற்குண்டான மூல காரணிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா 4 விஷயந்தான். என்னென்னா கெட்ட நீர், கெட்ட கொழுப்பு, கெட்ட ரத்தம், கெட்ட வாயு, இந்த 4 தான் நம்ம உடம்பில் இருக்கிற நோய் உருவாவதற்குண்டான மூல காரணிகள். இந்த உணவு காளான்களை சாப்பிடும் பொழுது இந்த 4 மூல காரணிகளையும் எரிச்சு கரைச்சி யூரின் வழியாகவும் மோஷன் வழியாகவும் வெளியில் போகிறத நம்ம இதை கண்கூட உணரலாம். அப்படியாப்பட்ட காளான்கள் வளருவதற்குண்டான அமைப்பு முறை தான் இங்கே அமைச்சிருக்கோம். அதை என்னன்றதை நம்ம உள்ளே போய் பார்ப்போம். வாங்க. இன்றைக்கி இந்த காளான் விதைகளை விதைக்கிறோம் அப்படின்னா இன்னையிலேருந்து 21 நாள் இதில் வந்து மொட்டடிக்க ஆரம்பிச்சிரும். 22 23 நாள்லேயே வந்து இதில் வந்து அறுவடை பண்ணி காளான்களை வந்து எடுக்க ஆரம்பிச்சிடலாம். வைக்கோல் விதை, இதை வந்து வைக்கோலை சரியான முறையில் தொற்று நீக்கம் செஞ்சு அதன் மூலமாக இந்த பிளாஸ்டிக் கவருக்குள்ளே காளான் விதைகளை 1x1 விதைக்கணும். 1x1 வைக்கோல், அப்புறம் விதை, அப்புறம் வைக்கோல், அப்புறம் விதை அப்படின்ற மாதிரியான ஒரு 4-5 லேயராக விதைச்சிட்டோம் அப்படின்னா அந்த விதைகள் வந்து வைக்கோல்களை உணவாக உட்கொண்டு நல்லா ஃபார்மிங் ஆகி 21 நாளில் முட்டை அடிச்சிடும். டெம்பரேச்சர், மாய்ச்சர் அண்ட் ஏரியேஷன், இது மூணையும் மெயின்டைன் பண்ணுறதுக்குண்டான கான்செப்ட் எப்படி அப்படின்னா தரைதளத்தில் ஃபுல்லாக மணல் அமைச்சு அதை ஈரப்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஈரப்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் மேனுவலாக உட்காந்து வேலை பார்த்தீங்கன்னா அது வந்து நம்மளுக்கு சளி பிடிக்கும், ஜலதோஷம் பிடிக்கும், காய்ச்சல் வரும், அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு ஆட்டோமேட்டடாக எப்படி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா ஸ்ப்ரிங்க்ளர் செட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான். இந்த ஸ்ப்ரிங்க்ளர் செட்டிங்ஸ் வந்து குற்றால மலைச்சாரல் அப்படின்ற ஒரு கான்செப்டை இங்கே வந்து நான் கொண்டாந்துருக்கேன். ஒரு வெளியில் வந்து ஒரு 1 HP மோட்ரு ஷெட்டோட சைஸுக்கு தகுந்த மாதிரியான 0.5 HP அல்லது 1 HP மோட்டரோ போட்டு இந்த நாசில் வந்து ஃபிட் பண்ணி அதில் வந்து சொட்டு நீர் பாசன கான்செப்டில் ரெடி பண்ணி இதில் வந்து ஸ்ப்ரிங்க்ளர் வந்து அப்படியே வந்து ஸ்ப்ரெட் ஆகிற மணிக்கு இருக்கும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா குற்றாலமலை சாரல் அந்த கான்செப்ட் வந்து இந்த இடத்துல அடிக்கும். ஸோ அடிக்கும்போது அந்த தண்ணி வந்து மைல்டாக வந்து கீழே வந்து தரையில் வந்து நம்ம பரப்பி வச்சுருக்கிற மணல் மேலே வந்து விழுகும். விழுகும்போது மணல் வந்து ஈரமாகவே இருக்கும். காற்றின் மூலியமாக அந்த குற்றாலமலை சாரல் கலந்து வந்து மணலில் விழுகும்போது காற்றுலையும் நல்ல ஒரு ஈரப்பதம் செட்டாகி நின்றுக்கிறோம். அது மட்டும் கிடையாது, இந்த காளான் பண்ணையை சுற்றிலும் வந்து சணல் சாக்கு, இந்த சணல் சாக்கை கட்டி தொங்க விட்டுறது. இது எதுக்காக அப்படின்னா உள்ளே இருக்கிற கூலிங் வந்து வெளியில் போகாமல் இருக்கிறதுக்காகவும் வெளியில் இருக்கிற ஹீட்டு உள்ளே வராமல் இருக்கிறதுக்கும் உண்டான ஒரு தடுப்பு சுவருக்காக இந்த சணல் சாக்கு அப்படின்றத ஸ்டிச் பண்ணி காளான் பண்ணையினுடைய ஓரத்தில் ஃபுல்லாக நாங்கள் வந்து ஒரு ஸ்க்ரீன் மாதிரி அமைச்சு அதையும் ஈரப்படுத்திக்கிட்டு இருப்போம். அதையும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த ஸ்ப்ரிங்க்ளர் செட்டிங்ஸ் போய் இந்த சாக்கை வந்து நனைச்சி விட்டுட்டே இருக்கும். அதை விட இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். என்னென்னா இந்த சாக்குக்கு பின்னாடி ஒரு ஷேட் நெட் இருக்கும். அதாவது நம்ம பச்சை வலை நெட்டுன்னு சொல்லுவாங்கள்ல,
அந்த ஷேட் நெட் வந்து உள்ள இன்டீரியராகவும் போட்டிருப்போம், ஒரு காளான் பண்ணையினுடைய எக்ஸ்டர்னலாகவும் போட்டிருப்போம். ஏன் அப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கண்ணுக்கு தெரியாத ஈ, கொசு, வண்டு, எலி, ஏன் பாம்புன்னு கூட வச்சுக்கோங்க, இது வந்து உள்ளே வந்து புழங்கும் போது மனிதர்களுக்கு, அதாவது எங்களுக்கு வேலைக்காரங்களுக்கு வந்து எந்தவித ஒரு பாதிப்பும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக அதை கண் கூட பார்த்துப்படலாம். ரெண்டாவது, அது வருவதற்குண்டான வழிகளை வந்து தடுத்து நிறுத்துறதுக்காக அந்த ஷேட் நெட் சுற்றிலும் வந்து பண்ணைக்கு உள்ளேயும் அமைச்சிருப்போம், வெளியேயும் அமைச்சிருப்போம். அதுக்கப்புறம் வந்து இந்த சாக்குகளை கட்டி இதையும் ஈரப்படுத்தணும் அப்படின்னா, இதனுடைய டெம்பரேச்சர் வெளியில் போகாமல் இருக்கிறதுக்கும், வெளியில் இருக்கிற ஹீட் உள்ளே வராமல் இருக்கிறதுக்கும், மணல் அமைக்கிறதுக்குண்டான கான்செப்ட் வந்து உள்ளே வந்து மாய்ச்சரேஷனையும் குளுமையான ஒரு மெத்தடையும் கொண்டு வர்றதுக்காக இந்த செட்டிங்ஸ் ஃபுல்லாக இருந்தால் தான் இந்த காளான் குடில் அமைப்பு முறை வருஷம் ஃபுல்லாக வந்து டெம்பரேச்சர் மாய்ச்சர் அண்ட் ஏரியேஷனில் இருந்து சரியான முறையில் வந்து காளான்களை வளர்த்து கொடுக்கும். இந்த விதைகளை தூவி இது வளருதா வளரலையான்றத நம்ம நேரடியாகவே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை இதில் வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து வளரலை, கண்டாமினேஷன் ஆக போகுது, இல்லை கண்டாமினேஷன் ஆயிருச்சு அப்படின்னா உடனே மராமத்து பார்த்துடலாம். இப்போ இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக இது ஃபுல் ஃபார்மிங் பெட்டான பெட்டு நல்லா ஃபார்ம் ஆயிடுச்சு. ஒருவேளை இதில் வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து கண்டாமினேஷன், நான் சொன்னேன்ல அந்த கலரு கருப்பு பச்சை ஆரஞ்சு, அந்த மூன்று கலர்களில் ஏதாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த இடத்த மட்டும் வந்து சர்வீஸ் பண்ணலாம். அழகாக கட் பண்ணி வெளியில் அந்த இடத்த மட்டும் எடுத்து போட்டுட்டு ஏதாவது டெட்டால் அல்லது இந்த ஏதாவது கிருமிநாசினிகளை வந்து ஸ்ப்ரே பண்ணி மேற்கொண்டும் அந்த நோய் வந்து பெட்டுகளுக்கு பரவாமல் இருக்கிறதுக்கு, இந்த பெட்டுக்கும் பரவக்கூடாது, பக்கத்தில் உள்ள பெட்டையும் பாதிக்கக்கூடாதுன்ற லெவலுக்கு ஃபாலோ பண்ணி இந்த பெட்டையும் பாதுகாத்துடலாம். இதில் வர்ற ஈல்டையும் நம்ம வந்து சரியான டைமிங்கில், சரியான குவாலிட்டியில், சரியான தரத்தில் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த தொழிலை வந்து ஈஸியாக சக்ஸஸாக கொண்டு போயிடலாம். நம்மளுக்கு வந்து இப்போ இந்த ஒரு பெட்டிலிருந்து அதிகபட்சம் எனக்கு ஒரு கிலோ காளான் வரைக்கும் எனக்கு வெளியே வரும். இந்த காளான் படுக்கையினுடைய அளவுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், 12x24 இன்ச் சைஸ், அதாவது 1x2 சைஸ் காளான் படுக்கை. இந்த படுக்கை வந்து கொஞ்சம் பெரிய சைஸு, இது வந்து என்ன சைஸ்னால் 1x3 சைஸ் காளான் படுக்கை இது வந்து. ஸோ இதில் வந்து சின்ன படுக்கையில் வந்து ஒரு கிலோ காளான் வரும் அப்படின்னா பெரிய படுக்கையிலேருந்து 1.5 கிலோ காளான்கள் வெளியேறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அடக்க விலைன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வைக்கோல் விதை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பெட்டுக்கு, ஒரு காளான் படுக்கைக்கு அதிகபட்சம் 50 ரூபாய் செலவுகள் மட்டுமே. ஈல்டு வருது அப்படின்னா ஒரு பெட்டு, ஒரு காளான் படுக்கைக்கு ஒரு கிலோ ஈல்டு வருது அப்படின்னா நாங்கள் 250 ரூபாலேருந்து 300 ரூபா வரைக்கும் நாங்கள் பண்டிகை நாட்கள், விழாக்காலங்கள் இந்த மாதிரியான சூழ்நிலை விற்கும் போது எங்களுக்கு அதிக லாபம் கிடைக்குது. ஸோ 50 ரூபா பொருளை வந்து நாங்கள் வந்து 200 ரூபாலேருந்து 300 ரூபா வரைக்கும் சேல்ஸ் பண்ணும்போது எங்களுக்கு அதிகபட்சம் ஒரு 2x3 லாபம் அதிகமாக கிடைக்குது. இது வந்து நான் கண்டுபிடிச்ச ஒரு எளிமையான மெத்தடில் ஈஸியாக பண்ணுற ஒரு சாதாரண ஒரு காளான் படுக்கை அமைக்கும் ஒரு ப்ராஜெக்ட்னு கூட வச்சுக்கோங்க. இன்னும் இதுக்கு நான் பேரே வைக்கல, நான் 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரத்துக்குள்ளேயே எனக்கு வேலை முடிஞ்சிருது. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வேலை கூலி எனக்கு மிச்சமாகுதுன்னு கூட வச்சுக்கோங்க. அதற்குண்டான உழைப்பு ப்ளஸ் எனர்ஜி தரன் எல்லாமே வந்து எனக்கு இதில் வந்து கொஞ்சம் சேவ் ஆகுது. இதை எப்படி பண்ணுறேன்றதை ஒரு டெமோ பார்த்துருவோம் நம்ம. இது வந்து 12x34 சைஸ், அதாவது 1x3 சைஸ் நெருக்கி வரும் இந்த பெட்டு. இதனுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா பெட்டு காளான் படுக்கை போட்டு முடிச்சோன்னே இதோடைய பெட்டுடைய வெயிட் வந்து 5 கிலோ, இந்த 5 to 5.5 கிலோ நெருக்கி இந்த படுக்கையினுடைய வெயிட்டு எடை வரும். 1:3:1 விதத்தில் காளான் வெளியே வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ 5 கிலோ எடையுள்ள இந்த காளான் படுக்கையிலிருந்து குறைந்தது 1.5x2 காளான் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அது எப்படி விதைக்கிறேன் அப்படின்றத பாருங்கள். பெண்கள் வந்து புடவை மடிக்கிற மாதிரி தான், இந்த மாதிரி எளிமையாக மடித்து இல்லை அவ்வளோ சின்னதாக மடிக்கணும். மடித்து கீழே வந்து ஒரு இன்ச் கேப் போட்டு ரப்பர் பேண்ட் போடும். இது வந்து நிறையா பேர் பரட்டி மாட்டுவாங்க, அதுக்கு கை வலிக்க ஆரம்பிச்சிடும் நம்மளுக்கு. இதுன்றப்ப சிம்பிளாக இதுலேயும் ஒரு சின்ன ஷார்ட்கட் தான், நல்லா டைட்டாக போட்டு கடைசியாக ஒரு லாக் முடிச்சுட்டு நல்லா இழுத்து விட்டிங்கன்னா உள்ளே வந்து ஏர் பப்புள்ஸ் அதிகமாகி கீழே வந்து நிறையா பண்ணையாளில் வந்து உரிக்கிறதுக்கு சிரமப்படுவாங்க. ஆனால் இதில் வந்து கீழே இழுத்து விட்றோம் பார்த்தீங்களா, இந்த இழுத்து விடும்போது கீழே வந்து ஈஸியாக வந்து ஓப்பன் ஆகிக்கிறோம். இதை வந்து வாயை வச்சு ஊதிடாதீங்க, கையை உள்ளே விட்டு அலப்பிடாதீங்க, ஒரு உதறனா போதும். ஸோ உதறிட்டிங்களா, இதில் வந்து மேல் ஃபீமேல் அப்படின்னு ஒரு ரிங் இருக்கும்.
இது வந்து மேல் ரிங், இது வந்து ஃபீமேல் ரிங். ஸோ ஃபீமேல் ரிங்கை வந்து பொறுத்த வரைக்கும் ரொட்டேஷன்லேயே இருந்துகிட்டே இருக்கும். மேல் ரிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த காளான் படுக்கு அந்த கவருக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணி ஒரு 2 இன்ச் கேப் விட்டு இதுக்குள்ளே செட் பண்ணிடணும். செட் பண்ணி லாக் பண்ணிடணும். லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு காளான் அந்த கவர் வந்து வெளியே கீழே இறங்கி விழுகாது. ஸோ நல்லா கிரிப்பாக பிடிச்சி நின்றுக்கிறோம் உங்களுக்கு வந்து. இப்போ இதில் வந்து நம்ம விதைகளை போட்டு ஆரம்பிச்சிட வேண்டியது தான். கீழே வந்து கொஞ்சம் கூவி இருக்கிறதுனால முதல்ல வந்து ஒரு சும்மா ஒரு அரைக்கை வைக்கோலை உள்ளே போட்டு அந்த கீழே வந்து எண்டு வந்து கொஞ்சம் விரிஞ்சு கொடுக்குற மாதிரியானதான் ஒரு சாம்பிளுக்கு கொஞ்சம் போட்டுட்டு ஒரு அரைக்கை விதையை எடுத்து லைட்டாக தூவி விட்டுருக்கேன். தூவி விட்டுட்டு இப்போ வைக்கோல் எடுத்துருக்கேன். ஒரு நல்லா கொண்ட மாதிரி நல்லா பிடிச்சிட்டு வைக்கோலை சும்மாடு சுருட்டுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு கை கொள்ளளவுக்கு சும்மாடு மாதிரி சுருட்டி இந்த மாதிரி ஒரு குருவி கூடு மாதிரி கூட வச்சுக்கோங்களேன் சுருட்டி சின்னதாக எளிமையாக அழகாக உள்ளே கொண்டு போயிடலாம். உள்ளே கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து ப்ரெஷர் கேப். இதுலேயே வந்து செட் பண்ணி ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி அழுத்துறது. இதை வந்து உட்காந்துக்கிட்டு பார்க்குறது தான் மிக முக்கியமான விஷயம். நிறையா பண்ணைகளில் வந்து சமன்கட்டி உட்காந்து வேலை ஆகும்போது மூட்டு வலிக்குது, முதுகு வலிக்குது, குதிங்கால் வலிக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்போ இந்த ப்ரெஷர் கேப்பை வச்சு ப்ரெஷர் கொடுத்துட்டீங்கல்ல அந்த ப்ரெஷர் கேப்பை உள்ளே வச்சு விதைகளை வந்து தூவுனா விதைகள் வந்து அழகாக ஓரமாக உழுகும். சரியா அழகாக இருக்கும். கோலம் போட்ட மணிக்கு இருக்கும். அடுத்த லைன் திரும்பவும் அதே மாதிரி வைக்கோலை எடுத்துக்கங்க. இந்த மாதிரி ஒரு 6 அல்லது 7 லேயர் இந்த மாதிரி இந்த சைஸ் காளான் படுக்கை அந்த சைஸை வந்து இதில் கொண்டு வரலாம். ஸோ அழிச்சாச்சு. இது 2வது லேயர் வழக்கம் போல் ப்ரெஷர் கொடுத்தாச்சு, நல்லா அழுத்தியாச்சு. அந்த கேப் அதிலேயே வச்சுட்டு ஓரமாக அழகாக கோலம் போட்ட மாதிரி விதைகளை வந்து ஓரமாக அழகாக லைனாக தூணும். ஏன் ஓரமாக விதைகளை தூவுகிறோம் அப்படின்னா காளான் விதைகள் வளர்ந்து வர்றத கண்கூட பார்க்கலாம். 1. 2வது அந்த காளான் விதைகளுக்குண்டான ஆக்சிஜன் ஓரமாக இருக்கிறதுனால ஈஸியாக விதைகளுக்கு காளான் விதைகளுக்கு ஆக்சிஜன் ஈஸியாக கிடைக்கும். அவ்வளோதான். கடைசி லேயர் வச்சு முடித்து இந்த ப்ரெஷர் கேப்பை வச்சு ஒரு ஆள் தழுத்திடுவாங்க. சிம்பிள். இடம் இந்த மாதிரி பிசுறு பிசுறு வந்துச்சுன்னா அதை வச்சு சேர்த்து வச்சு அமர்ந்துக்கினீங்கன்னா போய் ஃபினிஷிங் ஆகி இருந்தால் அழகாக போய் உட்காந்துக்கிறோம். உங்களுக்கு வந்து கடைசியாக விதை வந்து ஓரமாக தூவி நடுவுலையும் கொஞ்சம் தூவி விட்ருங்க. ஃபஸ்ட்டு ஒரு அரைக்கை விதை தூணும்ல அதே மாதிரி கடைசியாகவும் ஒரு 1/2 கிலோ 1/2 கை விதையை தூவி முடிச்சிடும். இதை எடுக்கிறதுக்கு உண்டான மெத்தடு இந்த மேல் ஃபீமேல் ரிங்கை வந்து டிஸ்மேண்டில் பண்ணணும். அவ்வளோதான். ரொட்டேட் பண்ணி எடுத்தீங்கன்னா தனியாக இந்த மேல் ரிங் வந்து தனியாக வந்துடும். இதை தூக்கி ஓரம் வச்சு இந்த மேல் ரிங் இதுலேயே வச்சுக்கோங்க சேஃப்டி. அங்கிட்டு வச்சிங்கன்னா எங்கிட்ட காணாமல் போயிடும், நாடி தொலைஞ்சு போயிடும், நாடி உடஞ்சி போயிடும். சரியா வச்சுருங்க. இதுதான் முழு படுக்கையும் அமைத்த விதம். சின்ன படுக்கை அப்படின்றது வந்து லாக் பண்ணி அவ்வளோ ஸோ முடிஞ்சு. இந்த காளான் குடுமின்னு ஒன்று இருக்கும், இந்த குடுமையை வந்து மடக்கிடுங்க முக்கியமாக. ஏன்னா ஸ்ப்ரிங்க்ளர் இப்படி விரிஞ்சு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு உள்ளே நம்ம ஸ்ப்ரிங்க்ளர் போடுறோம்ல அந்த ஸ்ப்ரிங்க்ளர் தண்ணி வந்து அந்த குடும்பி மேலே பட்டு தண்ணி தேங்கி போய் நின்றுக்கிறோம். அந்த தேங்கின தண்ணியில் வந்து ஈ கொசு வண்டி எதாவது வந்து முட்டை வச்சு குஞ்சு பொறிச்சிக்கிட்டு இருக்கோம், இனவருத்தி ஆகிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி இந்த குடும்பியை வந்து மடக்கி ரப்பர் பேண்ட் போட்டிங்கன்னா டைட்டாக செட்டில் ஆகி நின்றுக்கிறோம். ஸோ இவ்வளோதான் விஷயம். ஸோ மொத்த காளான் படுக்கையும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நான் சொன்னேன்ல காளான் விதைகளுக்கு ஆக்சிஜன் இருக்கணும், காளான் விதைகள் வந்து வளர்ந்து முட்டை வெளியே தள்ளணும் அப்படின்ற ஒரு 2 பர்போஸ்க்காக இதில் வந்து ஹோல்ஸ் போடணும். இந்த ஹோல்ஸ் வந்து
ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சிசரை இதை வந்து நல்லா ஸ்டெர்லைட் பண்ணது தான், தொட்டு நீக்கம் பண்ணப்பட்ட சிசர் தான். இதில் வந்து ஓட்டை போடுறது 4, 5, 6 ஒரு லைனுக்கு 6 ஓட்டை கண்டிப்பாக கீழே ஓட்டை போடணும், மேலே ஓட்டை போடக்கூடாது. ஏன்னா ஸ்பிங்லர் தண்ணி அந்த ஓட்ஸ் வழியாக உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சைட்லையும் கீழேயும் ஓட்டை போடுறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு லைனுக்கு 7 ஓட்டை அப்படின்னா, இதே 4 லைன்களாக பிரித்து மொத்தம் ஒரு பெட்டுக்கு வந்து 28 ஹோல்ஸ் போடுற மாதிரியான இருக்கணும். ஸோ காளான் படுக்கை தயார். காளான் கட்டி தொங்க விடக்கூடிய அந்த உரியில் வந்து எப்படி தொங்க விடுறோம், அந்த பக்கத்தில் இருக்கிற காளான் படுக்கைக்கும் இப்போ புதுசாக அமைச்சிருக்கிற காளான் படுக்கைக்கும் உண்டான வேறுபாடுகள் என்னன்றதை நம்ம உள்ளே போய் அந்த வேலையை பார்த்துக்கிட்டே நம்ம பேசுவோம். வாங்க. நான் சொன்னேன்ல, காளான்கள் அந்த படுக்கையின் ஓரத்தில் வந்து நம்ம வந்து ஒரு 28-30 ஓட்டைகள் போட்டோம்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஹோல்ஸ் வழியாக ஆக்சிஜன் உள்ளே போய் உள்ளே இருக்கிற விதைகள் வந்து நல்ல முறையால் வளர்ந்து எந்தவித ஒரு கண்டாமினேஷனும் இல்லாமல் காளான்கள் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. அதற்குண்டான உதாரணம் தான் இந்த மொட்டு. இந்த மொட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த சைஸ் இருக்குது அப்படின்னா, நாளைக்கு சாயந்தரம் பார்த்திங்கன்னா இந்த மொட்டு வந்து கிட்டத்தட்ட என் கை அளவுக்கு வந்துடும். அந்த அளவுக்கு வரும்போது இது பறிப்பு திறனுக்கு உண்டான கான்செப்டுக்கு வந்துடும். இந்த மொட்டினுடைய வெயிட்டுன்னு பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 200 கிராம் அளவுக்காவது இந்த மொட்டினுடைய வெயிட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் முழுவதும் வளர்ந்த காளான் படுக்கை. இதிலிருந்து உருவாகக்கூடிய மொட்டுகள் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த படுக்கைக்கும் இந்த படுக்கைக்கும் உண்டான டிஃப்ரெண்ட் பாருங்கள். இதில் வந்து வைக்கோல் விதை, வைக்கோல் விதைன்னு உங்களுக்கு தெரியும் சரியா. இப்போ இந்த படுக்கை எப்படி அமைக்கிறோம், எப்படி உருவாக்குறோம், சிம்பிள் கான்செப்ட் தான். ஏற்கனவே வந்து இந்த உரியெல்லாம் கட்டி தொங்க விட்டுருப்போம் அங்கே, அவ்வளோதான். ஸோ இதுதான் விஷயம். ஸோ இப்போ கீழே உள்ள படுக்கையும் பார்த்துக்குங்க, மேலே இப்போ புதுசாக அமைச்சிருக்கிற இந்த காளான் படுக்கையும் பாருங்கள். ஸோ எந்தவித ஒரு கண்டாமினேஷனும் இதுக்கு முன்னாடி இருந்த பெட்டுகளில் கிடையாது. இப்போது புதுசாக அமைச்சிருக்கிற இந்த காளான் படுக்கையிலையும் இனிமேல் வருவதற்கு வாய்ப்புகளும் கிடையாது. ஸோ இது வந்து இன்னும் 21 நாளில் இதே மாதிரியான மொட்டு வெளியே வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே வந்து இது வந்து இளந்தாரியான பருவம், அதாவது பறிப்புத்திறன் கொண்ட ஒரு பருவம். இந்த பருவத்தில் காளான்களை பறித்தீங்கன்னா குறைஞ்சது 2-3 நாட்கள் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாகவே வச்சு பேக்கெட் பண்ணி அழகாக சேல்ஸ் பண்ணலாம். இது ஒரு விஷயம். அதாவது அடுத்தது முதுமை பருவம்னு ஒன்று இருக்குது, இந்த கீழே கொஞ்சம் இருக்குது. இது வந்து அன்ஷேப்டாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு, முதுமை பருவம்னு சொல்லுவாங்க. இது வந்து நாள் பட வந்து முதுமை ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு நாளில் நம்ம அதை வந்து பறித்து வித்துறணும். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிறதுனால நம்ம சொல்கிற விலை இதுக்கு கிடைக்கும். பேக்கிங் மெத்தடும் ஈஸியாக இருக்கும். முக்கியமாக வெயிட்டு நல்லாவே கிடைக்கும். கீரைகள், காய்கறிகள், பழங்களில் இருக்கிற சத்துக்கள் அனைத்தும் இதில் அதிக அளவில் இருக்குது. ஹை ப்ரோட்டீன், விட்டமின், அயோடின், கால்சியம், பொட்டாசியம் எல்லா சத்துக்களும் இதில் வந்து இருக்குது. அதை விட முக்கியமானது, இது வந்து பிரியாணிக்கு யூஸ் பண்ணுறது வந்து இதழ்களை ஃபுல்லாக எடுத்து கிரேவி குருமான்ற மாதிரி வச்சுக்கலாம். இதனுடைய தண்டு பகுதிகள்னு இருக்கும், இந்த தண்டு பகுதியில் வந்து சிறு சிறுசாக கட் பண்ணி பிரியாணியில் போட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ இதை வந்து மல்டி பர்பஸாக இந்த காளான்களை வந்து பயன்படுத்தலாம். இதனுடைய பறிப்புன்றது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸிங்க, யார் வேணாலும் எளிமையாக பறிக்கலாம். இந்த காளான் வளர்ந்துருக்கல, லைட்டாக ஒரு திருகு திருகுனா போதும், வந்துருச்சு கையில், அவ்வளோதான். ஸோ இவ்வளோதான். ஸோ இந்த காளான்கள் வந்து எளிமையாக பறிக்கலாம். இப்போ அடுத்ததை பறிக்கிறேன் பாருங்கள், அவ்வளோதான். ஒரு திருகு திருகுனா கையில் வந்துடும், சிம்பிளாக இருக்கும். இதை வந்து ஆக்சுவலாக சிப்பிக்காளான் அப்படின்னு சொல்கிறத விட நம்ம முன்னோர்கள் வந்து இதை வந்து நாட்டு மரக்காளான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த காளான் பெட்டில் வந்து எவ்வளோ காளான்கள் வளர்ந்துருக்குன்றது இதையும் பறிப்போம். முதல்ல சின்ன காளானாக அழகாக வந்திருக்கு, இதை பறித்தாச்சு. அடுத்தது பெரிய காளான், இதுவே கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிலோ நெருக்கி வரும். ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ம், வாங்க. அடுத்தது இங்கே ஒரு காளான் இருக்குது, இங்கே வாங்க. பறிக்க பறிக்க ஆனந்தமாக இருக்கும். ரெண்டாவது, ஒரு தூய்மையான ஒரு பொருளை, எந்தவித ஒரு கலப்படமும் இல்லாத ஒரு ஆர்கானிக் சம்மந்தப்பட்ட ஒரு பொருளை வந்து பொதுமக்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்றத வந்து ரொம்ப திருப்தியாக அந்த தொழிலை வந்து பண்ணலாம். ஸோ காளானை பறித்தாச்சு, அதை வந்து 200 கிராம் பாக்கெட்டாக வந்து இந்த மாதிரி பாக்கெட் பண்ணிடணும்.
ஸோ இந்த மாதிரி பேக்கெட் பண்ணும்போது நம்ம ஒரு கிலோ உற்பத்தி பண்ணுறதுக்கு சொல்லியிருந்தேன்ல 50 ரூபா வரைக்கும் ஒரு காளான் படுக்கை அமைப்பதற்கு வந்து 50 ரூபாய் செலவு இருக்குது அப்படின்னா அந்த ஒரு கிலோ அந்த காளான் படுக்கையிலேருந்து ஒரு கிலோ காளான் வரும். அந்த ஒரு கிலோ காளான்களை சரியான முறையில் மக்கள்கிட்ட போய் ஒரு ப்ரெசன்டேஷன்றது வந்து சரியான முறையில் பண்ணணும். ஸோ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த காளான்களை வந்து 200 கிராம் பாக்கெட்டாக போடும்போது இந்த பாக்கெட்டை வந்து 40 ரூபாலேருந்து 45-50 வரைக்கும் சேல்ஸ் பண்ணலாம் ஏரியாவை பொறுத்த வரைக்கும். இதை வந்து விற்பனை பண்ணும்போது அப்படின்றப்ப அந்த இடத்துல போய் நின்றுக்கிட்டு நம்ம வந்து ஒரு ஸ்டாலை போட்டு சேல்ஸ் பண்ணுறோம் வைக்கிறோம் கொள்றோம் அப்படின்றப்ப இது வந்து எளிய முறை. இது சாதாரண நான் சொன்னேன் நான் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர். ஸோ அந்த மைண்ட் செட்டப்புக்கு தான் நான் வந்து என்னுடைய காளான் அந்த ஸ்டாலை வந்து நான் வந்து டிசைன் பண்ணி வெல்டிங் பண்ணி பெயிண்டிங்லாம் எல்லாம் லுக்காக வந்து காட்டியிருக்கேன் நான் வந்து. ஸோ இது வந்து என்னுடைய காளான் ஸ்டால். இதை வந்து எங்கே வேணாலும் டிஸ்மேண்டில் பண்ணி எடுத்து கொண்டு போய் அசம்பிள் பண்ணி சேல்ஸ் பண்ணிக்கிறலாம். இதை வந்து ஈஸியாக கொண்டு போயிடலாம் இந்த ஸ்டாலை பொறுத்த வரைக்கும். ஸோ ஸ்டால் வச்சு சேல்ஸ் பண்ணுறது அப்படின்றப்ப பொதுமக்களுக்கு ஈஸியாக தெரியும் அப்படின்றதுக்காக. நம்ம வந்து போய் அந்த இடத்துல போய் நின்றுக்கிட்டு கூவி கூவி நின்று வியாபாரம் பண்ணுறது அப்படின்றத விட காளான்களுடைய கடைகளை வச்சு சேல்ஸ் பண்ணலாம். காலையில் ஒரு 5 மணிக்கு காளான் பறிக்கிறோம் அப்படின்னா அதிகபட்சம் 6 மணிக்குள்ளே இதழ்களை பிரித்து பாக்கெட் பண்ணி 200 கிராமாக வந்து பாக்ஸ் போட்டு இந்த மாதிரி பாக்கெட் பண்ணி நம்ம சந்தைகளுக்கு எடுத்துகிட்டு கொண்டு போய் வியாபாரிகளுக்கு ஹோல்சேல் ரேட்லேயும் கொடுக்கலாம். இல்லை இந்த மாதிரி கடைகள் அமைச்சு ஸ்டால் வச்சு ரீட்டெயிலாகவும் நம்ம சேல்ஸ் பண்ணலாம். அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே நம்ம கொண்டு போகிற காளான்கள் வந்து சீக்கிரம் தீர்ந்து போயிடும். இந்த காளான் தொழிலை பொறுத்த வரைக்கும் நிறைய நண்பர்களுக்கு நான் வந்து ஒரு பயிற்சியாகவும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த பயிற்சி எடுத்த மாணவர்களோட ஒரு மாணவி வந்து இன்றைக்கி நம்மளை தேடி வந்திருக்கிறாங்க. என்ன மாதிரியான கான்செப்டில் அவங்க வந்திருக்காங்க அப்படின்றத அவங்கள்ட்ட நம்ம பேசி தெரிஞ்சுக்கிடுவோம். வணக்கம் மேடம். நல்லா சவுண்டாக பேசுங்க. வணக்கம்ப்பா. ஓகே ஓகே. உங்கள் பேர் மேடம்? அழகேஸ்வரி. அழகேஸ்வரி, எதுக்காக மேடம் வந்திருக்கீங்க? நீங்கள் பண்ணை எந்த வருஷத்துலேருந்து ஆரம்பிச்சிங்க? உங்களோட இன்ட்ரோ கொஞ்சம் கொடுங்களேன். என் பேர் வந்து அழகேஸ்வரி. ஓகே. நான் வந்து 2019லேருந்து இந்த பண்ணை ஆரம்பித்தேன். இங்கே வந்து விஜயகுமார்ட்ட தான் வந்து எல்லா ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு எடுத்தேன். இப்போ வந்து பண்ணை அமைச்சு வச்சுருக்கிறேன். அதுக்குரிய சீடு இங்கே தான் வாங்கிட்டு போகிறேன். இப்போ வந்து ட்ரை மஷ்ரூம் வந்து செஞ்சு அவ எப்படி செய்யணுங்கிறத அவள்கிட்ட கற்றுக்கிட்டு கொண்டாந்து கொடுக்க வந்திருக்கிறேன். ஓகே, சிறப்பு. ஸோ இந்த ட்ரை மஷ்ரூம் எதுக்காக கொண்டாந்துருக்கீங்க? ஹெல்த் மிக்ஸ் வந்து தயாரிக்கிறீங்கல்ல நீங்கள், அதை வந்து கொடுத்து நான் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு. அதனால் வந்து சேல்ஸ் பண்ண முடியாத மஷ்ரூம் வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக அது வந்து ட்ரை மஷ்ரூமாக செஞ்சு இவங்கள்ட்ட அதையும் காசாக்குறதுக்காக கொஞ்சம். அப்புறம் இந்த மஷ்ரூம் வந்து போட்டோம் அப்படின்னா அதில் வேஸ்ட்டுங்கிறது எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக கண்டிப்பாக. அதாவது ஒரு காளான் பண்ணையில் பொறுத்த வரைக்கும் எல்லா மொட்டுகளுமே வந்து கரெக்டாக அழகாக வந்துடாது. சில மொட்டுகள் கருகி வரும், சில மொட்டுகள் கலர் மாதிரி வரும், சில மொட்டுகள் வந்து ஷேப் மாதிரி வரும், அசிங்கமாக வரும். ஸோ அசிங்கமாக இருக்கிறதுன்றது காரணமாக அந்த காளான்கள் வந்து விலை போகாது. ஸோ அந்த மாதிரியான காளான்களை வந்து எடுத்து இந்த மாதிரியான காளான் உற்பத்தியாளர்கள் காய வச்சு இந்த மாதிரியான ஒரு ட்ரை மஷ்ரூமாக கொண்டு வந்து என்கிட்ட வந்து சேல்ஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ இந்த ட்ரை மஷ்ரூமை நான் வாங்கி என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை வந்து வாங்கின உடனே அவிச்சிருவேன். நல்லா அவிச்சு உள்ளே இருக்கிற பேட் ஃபங்கஸு அந்த கெட்ட கிருமிகள் கெட்ட பூசணங்களை அழிச்சிருவேன். அழித்து அந்த இதை அவிச்சதுக்கப்புறம் காய வச்சு அரைச்சி பவுடராக்கி அந்த பவுடரை திரும்ப ஒரு தடவை லைட்டாக வறுத்துருவேன். பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வறுத்து அந்த பொன்னிறமான வந்த பவுடரை வந்து மஷ்ரூம் ஹெல்த் மிக்ஸ் பவுடர், மஷ்ரூம் சூப் மிக்ஸ் பவுடர் அப்படின்ற ஒரு கான்செப்டில் பவுடர் ரெடி பண்ணி நம்ம நண்பர்கள் வர்ற காளான் பயிற்சிக்கு வர்றவங்களுக்கு அவங்கவுங்க மாவட்டங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்னு கொடுத்துட்ருக்கேன் நான். காளான் வளர்ப்பு தொழிலை பொறுத்த வரைக்கும் யார் யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், முதியவர்கள் இவங்க வந்து அழகான முறையில் இந்த தொழிலை எடுத்து ரன் பண்ணி ஜெயிக்கலாம். ஸோ இவங்களே பண்ணும்போது படித்தவர்கள், படிக்காதவர்கள், இதற்கு படிப்பறிவுலாம் தேவையில்லை, பகுத்தறிவு மட்டும் இருந்தால் போதும், கை பக்குவம் இருந்தால் போதும், அந்த தொழில் நுணுக்கம் தெரிஞ்சிருந்தால் போதும். எந்த ஒரு பருவகால சூழ்நிலையிலையும் காளான்களுடைய விலை வந்து ஏறவும் செய்யாது, இறங்கவும் செய்யாது, ஒரே லெவலில் மெயின்டைன் ஆகிக்கிட்டே இருக்கும். நம்ம உற்பத்தியை அதிகமாக்க அதிகமாக்க காளான்களுடைய விலையும் அதனுடைய லாபமும் அதிகமாகி கொண்டே போய்கிட்டு இருக்கும். ஸோ பொதுமக்களாகிய நீங்கள் இந்த தொழிலை தேர்ந்தெடுத்து சரியான முறையில் தொழிலை கற்றுக்கிட்டு அதில் இருக்கிற நுணுக்கங்களை பழகிக்கிட்டு கை பக்குவத்தோடு அந்த டெம்பரேச்சர், மாய்ச்சர் அண்ட் ஏரியேஷன் எல்லாத்தையும் சரிவர மெயின்டைன் பண்ணி வருடம் முழுதும் ஈல்டு எடுத்து லாபம் பார்க்குறதுக்குண்டான வழிமுறைகளை ஏற்படுத்தி கொள்ளுமாறு தங்களை அன்புடன்
அழைக்கின்றேன். நன்றி, வணக்கம்.